ஸ்ரீராமனின் திருவடி தொழுதிடுமாயுவன் ஆனந்தமள்ளி பருகிடுவான். தீபந்தம் பாலிலே எரிகின்ற போதும் ராமனை எண்ணி உருகிடுவான். சீதையின் அழுகையை பார்த்ததும் அனுமன் ராவண புரியை எரித்து வந்தான். அந்த மாதவன் மகிமையை உலகிட்டு சொல்லிட தூதுவன் பதவியை ஏற்றுக்கொண்டான். மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே, தென்னிலங்கை வீதிகளை தீ வைத்து எரித்தவனே. மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே. கோசலையின் ராமனுக்கு குடைநிழலாய் வந்தவனே, வானரத்தின் படைகளுக்கு வலிமையான காவலனே, கோசலையின் ராமனுக்கு குடைநிழலாய் வந்தவனே, வானரத்தின் படைகளுக்கு வலிமையான காவலனே. கற்பரசே சீதையிடம் கனையாழே சேர்த்தவனே, எல்லையில்லா ராம பக்தி இதயத்திலே கொண்டவனே. மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே. கழல் அணிந்தவனே, வீசும் தெந்தல் முதன் மகனே, வில்லொடித்த ராமன் நெஞ்சில் விளக்கேற்றி வைத்தவனே, வீரக்கழல் அணிந்தவனே, வீசும் தெந்தல் முதல் மகனே, வில்லொடித்த ராமன் நெஞ்சில் விளக்கேற்றி வைத்தவனே. வனவாச சீதையிடம் வழி சொன்ன மாதவனின் காலடியில் சூதின்றி வாழ்ந்தவனே. மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே, தென்னிலங்கை வீதிகளை தீ வைத்து எரித்தவனே. மாதவனின் தூதுவனே மழைக்காட்டில் வாழ்பவனே.
மாதவனின் தூதுவனே, மலைக்காட்டில் வாழ்பவனே.